بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن بير امتياز ويلر ما وطم என்னுடைய கேள்வி என்னென்னா, தொழுகை முறை, அதாவது நம்ம நெஞ்சின் மீது தக்பீர் கட்டி விரலேசி தொழுதா எங்கள் ஊர் பள்ளிவாசலில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலே தொழுலாமா? அதுதான் என்னுடைய இது. ஜமாத்தில் கூடி தொழுதை தான் 27 மடங்கு நன்மை அதிகன்றாங்க. இப்படி அவங்க அனுமதிக்கிறது இல்லை, வீண் சண்டைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அதை தவிர்த்து நம்ம வந்து பள்ளிவாசல் போகாம வீட்டிலேயே தொழுதுக்கலாமா? அடுத்த கேள்வி, வேலூர் நகரத்தை சேர்ந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த இம்தியாஸுங்கிறவர் கேட்கிறார். சில ஊர்களில் நம்ம வந்து தௌஹீது கொள்கைகள் இருக்கிற காரணத்தினால் பள்ளிவாசலில் தொழ முடியாமல் தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கப்பட்ட காரணத்தினால் நம்ம வீட்டில் தொழுகிறோம், அப்படி தொழுகிறது கூடுமா என்று கேட்கிறார். அந்த கேள்வி நீங்களே கேளுங்க. இப்போ அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், பள்ளிவாசலில் தடுக்கப்பட்டால் தொழலாமான்னு கேட்குறீங்க. தடுக்கப்படுதல் என்பது பெரிய ஒரு விஷயம். தடுக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி தொழுக முடியும்? தடுக்கப்பட்டால்னு வந்துட்டாலேயே நீங்கள் அந்த பள்ளிக்கு போகும்பொழுது உங்கள் மீது வன்முறை ஏவுவார்கள், உங்களை தாக்குவார்கள், வழிபாட்டுக்குன்னு போய்விட்டு அங்கே ரணகலமாக்கி விட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இதற்காக வீட்டில் தொழுதால் குற்றம் ஆகாது. இதை விட சிறிய காரணத்திற்காக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுதுருக்கிறாங்க. நீங்கள் வந்து தடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி வீட்டை தொழலாமான்னு கேட்டால், தடுக்கிறது பெரிய விஷயம். தடுத்தால் வந்து நம்ம சக்திக்கு மீறின விஷயம். எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்தவே மாட்டான். லாய் கொல்லிமுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி வந்து கஷ்டப்படுத்த மாட்டான். அதனால் நீங்கள் பள்ளியாசலுக்கு போய் விரும்புகிறீங்க, போனால் பிரச்சனையாகும்னு நினைக்கிறேன். பிரச்சனைனா தடுக்கிறான், வர்றாதுன்ட்டு சொல்கிறான். அப்படி சொல்லுவது குற்றங்கிற அந்த விஷயம் ரெண்டாவது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் துரலாமான்னா தாராளமாக துரலாம். தடுக்கப்பட்ட பிறகு அங்கே போயிட்டு பிரச்சனை உண்டாக்க வேண்டிய தேவை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு காலில் ஒரு அடிபட்டுருச்சு. அடிபட்டவன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், தொழுதாங்க, வீட்டில் தான் தொழுதுட்டு இருந்தாங்க. சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பைத்திஹி வ ஷாக்கின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலில் அடிபட்டிருந்த அந்த நாட்களில் வந்து தமது வீட்டில் தொழுவார்கள். இது புகாரில் 688வது ஹதீஸ். வீட்டுக்கும் பள்ளிவாசல் எப்படி தூரம்? வீடு தான் பள்ளிவாசல். வீடும் என்பதும் பள்ளிவாசல் என்பதும் பள்ளிவாசல் உள்ள நுழைஞ்சு அது வழியாக தான் போகும். வீடும் ஆகுது, அவ்வளோதான், ஒரு கதவு தான் வித்தியாசம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தமது வீட்டில் என்ன செஞ்சாங்க? அவர்கள் தொழுவார்கள். எப்போ? அந்த காலில் அடிபட்ட உடனே போய் நின்று குனிஞ்சு உட்காந்து அவனை செய்ய முடியலை, பள்ளிவாசலில் போய் தொழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம போய் அங்கே உட்காந்துட்டு தொழுது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ சல்லா ஜாலிசன் உட்காந்து தொழுவார்கள். ஓ சல்லா வராகு கியாமும் ரசூலுல்லாஹ் தொழுவும் என்ன செய்கிறாங்கன்னா, சில சகாபாக்கள் வந்து வீட்டுக்கு வர்றாங்களா, அவங்கள நிற்க வச்சு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டே தொழுகை நடத்துகிறார்கள். அப்போ பள்ளிக்கு போக முடியாத ஒரு காயம் போன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் பொழுது தமது வீட்டிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அப்போ பள்ளி வாசல் அவசியம்தான். அவசியமாக இருந்தாலும் ஒரு காயம் வந்துருச்சு, சுரங்கு வந்துருச்சு, குனிஞ்சு நிமிர முடியாது என்று ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்பதற்கு இந்த புகாரியில் 688வது ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இதே புகாரியில் 667வது ஹதீஸில் இருக்கிறது, ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாதவர், அவர் பேர் வந்து எத்துபான் பின் மாலிக் என்கிற ஒரு சஹாபி. அவர் வந்து என்ன செய்கிறார், கண்ணு தெரியாட்டா கூட அவர் வேறு ஏரியாவில் இருக்கார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் இருக்கிறாங்க. அவர் வந்து புறநகர் பகுதிகளில் இருக்கிற ஒரு சகோதரர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கண்ணு தெரியாமல் இருந்து அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு, இமாமத்து அவர் தான் இமாமா துலுக் நடத்துவார். கண்ணு தெரியாது, அங்கே உள்ள பள்ளிவாசலில் ஒரு தொழுகை நடத்துவார். அந்த பள்ளிக்கு அவர் தான் போய் தொழுகை நடத்தணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இருட்டாகவும் வெள்ளம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, மழை நேரத்தில் வந்து தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது,
ஆனால் ரஜுலுன் லரீருல் பசரி, நான் வந்து பார்வை கம்மியான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், அதனால இப்போ சல்லி யார சொல்லலாம், அல்லாவுடைய தூதர் நீங்கள் வந்து பி பைத்தி என் வீட்டில் தொழுக நட தொழுங்க, மக்கானன் ஒரு இடத்தில் நீங்கள் தொழுங்கள், அத்தகையதும் சல்லா அதை நான் தொழுமிடமாக நான் ஆக்கி கொள்வேன்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வீட்டில் தொழுது காட்டினாங்க, அதுக்கு பிறகு அவர் அங்கே தொழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் வந்து அவங்க ஏரியாவில் உள்ள ஒரு பள்ளியில் இமாமா இருக்கிறாரு. இருட்டு நேரத்தில் வந்து லரீருல் பசர்னா பார்வை கம்மியாக இருக்குது, பார்வை கம்மியானவராக இருக்கிறாரு, இருட்டில் போனால் பிரச்சனை ஏற்படுகிறது, தண்ணிக்குன்னு ஓடிட்டுருக்கும்போது வழிக்கு கிளி விழுந்துடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது, அதனால் எனக்கு வந்து அங்கே போய் தொழுவிக்க முடியலை, நான் இனிமேல் வீட்டில் தொழுதுக்கிறேன், வீட்டில் தொழுதுக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு இடத்துல என் வீட்டில் தொழுதுட்டு போனீங்கன்னா நீங்கள் தொழுதுனால அது ஒரு ஒரு பறக்கத்தான ஒரு இடமா போயிடும், அந்த இடத்தை நான் என்னுடைய தொழுமிடமாக இனிமேல் ஆக்கி கொள்கிறேன் என்று கேட்ட உடனே, அதெல்லாம் கிடையாது போ, யாரையாவது குடிச்சிட்டு போன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் வந்து அதை அங்கீகரித்து அவர் வீட்டில் தொழுது, அதுக்கு பிறகு அவர் வீட்டில் வந்து இமாமா அவர் வீட்டில் என்ன செய்கிறார், அவர் தொழுக நடத்தக்கூடியவராக இருந்தார். இது 667 ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் கண் பார்வை சரியில்லை, அதனால் சில பிரச்சனை வரும்னு நினைத்தாரே, ஆனால் அவரோட என்ன செய்யலாம்னா பக்கத்தில் பள்ளி இருந்தால் கூட வீட்டில் தொழுகிறது வந்து சரியே இல்லை. அதே மாதிரி வந்து 670 ஹதீஸ் முஸ்லீமில் ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் 670 முஸ்லீமுடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்யூட்டரில் ஒரு நம்பரு, தமிழில் வித்தியாசங்கள் இருக்கும், இந்த கருத்தை மட்டும் வச்சுக்கிடுங்க, அதை வச்சு தேடி எடுத்துக்கோங்க. காலரஜும் இல்லை அன்சாரி, ஒரு அன்சாரி மதினாவாசியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாரு, இன்னி லாஸ்தத்தையும் சலாத்தமாக, அல்லாஹ்வுடைய தூதர் நான் உங்களோட வந்து தொழுவருக்கு எனக்கு சக்தி இல்லை, எதனால் சக்தி இல்லைங்கிறாருன்னு கேட்டால், ஒக்கான ரஜுலன் லஹ்மன், அவர் கொஞ்சம் ஒரு கணபாடியாக இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறாரு, ஆள் வந்து அதிகமாக சதை போட்டிருக்கும்ல, ரொம்ப அதிக சதை போட்டு ஒரு கனத்த உடம்பாக இருக்கும் பொழுது, சாதாரண உடம்பாக இருந்தால் நடந்து வந்து போயிட்டு வரலாம், கனத்த உடம்புண்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், நடந்து போக முடியாது, மேமூச்சு கீமூச்சு வாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் கடுமையான ஒரு உடல் பருமனான ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறார், உங்களோட வந்து எனக்கு தொழுவ முடியலை, அதனால என்ன செய்கிறாருன்னா வீட்டில் ஒரு உணவை ரெடி பண்ணுறார், உணவை ரெடி பண்ணி ரசூலுல்லாஹ் கூப்பிட்றார், நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து தொழுவுங்க, நான் அதில் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோடனே அவர் வந்தார், ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஒரு பாயை விரித்தார், அதில் தொழுதாங்க, சாப்பிட்டாங்கல்ல, 2.5 தொழுதாங்க, 2.5 இது சும்மா வந்து சாதாரண தொழுகை, தொழுதுட்டு போனோடனே அதுலேருந்து செய்கிறாங்கன்னா அந்த இடத்த ஒரு தொழுகையை ஆக்கிக்கிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நீ கன உடம்பு கனமாக இருந்தால் கூட நீ வந்து ஒரு ஆள் 2 துணையை கொண்டாவது பிடிச்சிட்டு நீ வந்து ஆகணும்னு சொல்லலை, உடம்பு கணத்திருக்குது, பள்ளியாசத்துக்கு வந்து நடந்து வர ஏழையா, நீ இருந்த இடத்துல தொழுதுட்டு போவாங்க போகிறதுக்கு தான் பர்மிஷன் கேட்குறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை சரி என்று ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொன்னால், அப்போ வந்து இதில் வந்து என்ன இருக்குல்ல, இது நான் சொன்னது 670 முஸ்லீமில் புகாரி, இப்போ நான் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லீம்ன்றது தப்பாக சொல்லிட்டேன், இது புகாரியில் தான் இது இருக்கிறது, அதாவது கணத்த உருவம் உள்ளவர் புகாரி 670. அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால், அனசலில்லான்னு சொல்கிறாங்க, அனசலில்லான்னு ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்த்து வீட்டுக்காரர் ஒரு வீடு அந்த அபூத்தல்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், போய் அபூத்தல்ஹா வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அனு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்சனன் நாசி குலுக்கன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே ரொம்ப அழகான குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள், நல்ல நற்குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள், அதனால் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க, பொறுப்பமாக தகுதுரு சலாத்து ஓஹோபி வைத்தினா, எங்கள் வீட்டில் அவங்க இருக்கும் பொழுதே தொழுகை நேரம் வந்துவிடும், வீடு ஏற்றப்பட தான் இருக்குது, வீட்டில் இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துவிடும், வந்த உடனே அங்கேருந்து இப்போ ஏற்ற அப்பளம் வந்து வீட்டுக்கு வந்தால் பள்ளியாசம் வந்துடும், கிட்டத்தில் ரொம்ப பெரிய தூரம்லாம் இல்லை, கிலோமீட்டர் தூரம்லாம் இல்லை, மீட்டர் கணக்கு தூரம் கூட இல்லை, அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் அவர்கள் இருக்கும் பொழுதே என்ன வந்துடுறேன், தொழுகை நேரம் வந்துவிடும், வந்த உடனே அவர்கள் அந்த கீழே வெறித்து இந்த வெறிப்பு எடுக்க சொல்வார்கள், அதை கூட்டுவார்கள், தண்ணி தெளிப்பார்கள், சும்மா ஒவ்வொரு சூழ்நிலை செல்லதாலே செல்லும் போனப்பும் கல்பகு, அவர்கள் வந்து எங்களுக்கு இமாமாக தொழுகை நடத்துவார்கள், நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி நிற்போம், போய் சல்லி பினா எங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். அப்போ இந்த மாதிரி வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ முஸ்லீமில் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு வேலை வந்துருச்சு, அந்த வேலைக்காக போய் விருந்து கூப்பிட்டாங்க, இறங்கி போய் தொழுது வர்றேன்னு சொல்லலாம், அதுவும் செய்யலாம், இல்லை சாப்பாடு வந்துட்டோம், சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட்டு போகிற போய்க்கிறோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் தான் இமாமு, அவங்க தான் போய் தொழுகை நடத்தணும், அப்படி இருந்து கூட தொழுகை நேரம் வந்தோடனே அப்போ அங்கே தொழுவாங்க, தொழுதுறாங்க,
தொழுகை நேரம் வருதுன்னு சொன்னால் கடமையான தொழுகை நேரம் தானே. இப்போ தொழுகை நேரம் வந்த உடனேயே அங்கே வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, எப்படி வாசனை எப்படி வருதுன்னு கேட்டால், குருப்பமாக தகுதூர் சலாத்து உகோபி பைத்தினான். எங்கள் வீட்டு ரசூல்லா இருக்கும்போது சில நேரத்துக்கு தொழுகை நேரம் வந்துவிடும், சில வேளை இருக்கும்போது அசர் நேரமோ மதுரை நேரமோ சுப்பு நேரமோ லோகர் நேரமோ வந்துவிடும். அவர் தொழுகை நேரம் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உடனே வீட்டில் உள்ள கூப்பிட்ட தொழுவை நான் தொழுகிக்கிறேன்னு சொல்லி தொழுகை கரெக்டாக செஞ்சுருவாங்க. வீட்டிலேயே வெள்ளி ஆசலுக்கு மெனக்கெட்டு போகிறதுங்கிறது வந்து செய்ய முடியும். ஆனாலும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா, சரி எங்கே தொழுகை நான் என்னுடைய பேனதில் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. அது வந்து மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருக்குது, ஒரு தேவைக்கு போயிட்டோம் ஒரு இடத்துக்கு போயிட்டோம், தொழுகை நேரம் வச்சு அவங்களும் ஒரு கற்றுக் கொடுத்த மாதிரி நங்கே தொழுவாங்க ஜமாத் தொழுகிறோம் அப்படின்ட்டு தொழுவலாங்கிறது போது நீங்கள் வந்து தடுத்ததுக்கு தானே தொழுகிறீங்க. நீங்கள் இம்தியாசம் வந்து அவங்கள வந்து பள்ளியாசம் தடக்கூடாது தடுக்கிறாங்க, இதற்கெல்லாம் தொழுவலாங்க போது தடுத்ததுக்கு என்ன வரும், அதெல்லாம் ஒன்றுமே வராது. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால், அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, ஒரு மனிதர் வந்து ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறாரு, நான் வந்து ஒரு லுஹுர் தொழுகையை வீட்டில் தொழுதேன், சல்லைத்துல் லுஹுரை ஃபி பைத்தி, லுஹுர் தொழுகையை என் வீட்டில் தொழுதுட்டேன். தொழுதுட்டு ரசூலுல்லாட்ட வந்தேன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு தொழுதுட்டு இருக்கிறாங்க லுஹுரை. இவர் லுஹுர் நேரம் வந்தவனு வீட்டில் தொழுதுட்டார், தொழுதுட்டு இங்கே வள்ளியாசலுக்கு வர்றாரு, ரசூலுல்லா லுஹுர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவர் எந்த தொழுகை வீட்டில் தொழுதாரோ அந்த தொழுகை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், நம்ம வீட்டில் தொழுதுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தொழாமல் இருந்துட்டேன். இருந்தவுடனே பிறகு ரசூலுல்லாட்ட சொல்கிறாங்க, இந்த ஆள் வந்தார் தொழுகையில் கூட சேரலை, சேராமல் போயிட்டாரு என்று என்னை பற்றி புகார் சொன்னார்கள். உடனே ரசூலுல்லா வந்து கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, யாஃபுலான் மாமனாக்கு அன்பு சொல்லிய மானாம், எங்களோடு நீ தொழுவதற்கு உனக்கு என்ன தடை, வந்தியில் தொழுதுட்டு இருந்தோம்ல ஏன் சேர்ந்து தொழுகலை என்று கேட்குறார்கள். கீன மரத்தப்பினா, எங்களை நீ கடந்து போகும் பொழுது இங்கே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, நீ எப்படி போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், இன்னி கது சல்லை கது குந்து சல்லை திரு பைத்தி, அல்லாவுடைய தூதரை நான் வீட்டிலே லோகரை தொழுதுட்டேனே, தொழுதுட்டேனே வந்தேன், வந்ததுனால உங்கள்ட்ட என்ன சேர்ந்துக்கிறலங்கிறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கால ஒயின், அப்படி இருந்தாலும் தான் வீட்டில் தொழுதாலும் தொழுகை நடக்கிற இடத்துக்கு வந்தால் இன்னொருக்கா தொழுவுங்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லலை, லோகரில் எப்படி நீ வீட்டில் தொழ போச்சு என்று ரசூல்லா கேட்கல. அவருக்கு ஏதோ ரீசன் இருந்திருக்கும், வீட்டில் தான் தொழுதுட்டார். தொழுத உடனே என்ன செய்கிறாங்கன்னா, தொழுதுட்டு வர்றாரு இங்கே தொழுகை நடக்குது அப்படின்னா, ரொம்ப ஆரம்பத்தில் தொழுதுட்டார். அவர் தொழுதுட்டு வர்றாருன்னா பெரிய தூரம்லாம் இல்லை, இல்லாட்டி எங்கேயோ ஊரில் தொழுதுட்டு வந்தாருன்னா அங்கே அசராகி போயிடும். அவர் லோகர் தொழுகை முடிச்சுட்டு வர்றாரு இங்கே லோகர் தொழுகை நடக்குதுன்னு சொன்னால் அதிக டிஸ்டன்ஸ் இல்லைன்னு அதுலேருந்து ஊகிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்கும் பொழுது ரசூலுல்லா என்ன கேள்வி கேட்டிருக்கனே, நீ எப்படி வீட்டில் தொழலாம், இங்கே தான் பள்ளியாக தொழுகை நடத்துகிறோம் அங்கே வர வேண்டியதானன்னு கேட்கல, நீ வீட்டில் தொழுதாலும் இங்கே வந்துட்டீங்கன்னா இதில் சேர்ந்துக்க என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சில காரணங்கள், அவனுக்கு அல்லாஹ்வுக்கும் ஒரு விஷயம், சில காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய வழிகாட்டுதலை வைத்து என்ன செய்யலாம், அப்படி செய்து கொள்ளலாம். இது பொதுவாக வந்து உடம்பு கனமாக இருக்கிற காரணத்துக்காக, ஒரு விருந்துக்கு சென்ற ஒரு காரணத்திற்காக, பார்வை குறைவாக இருக்கிற ஒரு காரணத்திற்காக, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு நாள் நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேலைக்கு பள்ளியாசத்துக்கு போகாமல் வீட்டில் தொழுதா குற்றமானா அது குற்றம் இல்லை. ஒரு இடத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பேச்சை முடிச்சுட்டு இருந்தால் போயிட்டு முடியாந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி செய்கிறோம், செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி செய்யாமல் ரசூலுல்லா இருந்திருக்காங்கல்ல, அப்படி இருப்பதை குற்றம் சொல்லக்கூடாது, அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தடுத்ததுனால தான் போகலை, கூடுமான இருக்கிறீங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு அதே கூலி உங்களுக்கு கிடைச்சி போயிடும், இவங்களுக்குலாம் கிடைக்காது. ஒரு காரணத்துக்காக வேண்டி போகாமல் நம்ம இருந்துட்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகை நன்மை கிடைக்குமே தவிர அந்த 27 மடங்கு நன்மை போய் கிடைக்குமானா, கிடைக்காது. ஆனால் உங்கள் நிலைமை என்ன, நீங்களாக போகாமல் இருக்கலை, போக விரும்புகிறீங்க, போனால் அடிப்பாங்க மிரட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரிகிறது, அதுக்காண்டி போகலை என்று சொன்னால் அப்போ தக்க காரணத்தோடு நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு அல்லாஹ்வுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரில் 4423 ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்து திரும்பி வர்றாங்க, மதீனா தபூக்கு போருக்கு போயிட்டாங்க, போயிட்டு மதீனாவுக்குள்ளே நுழைய போகிறாங்க, யுத்தம் முடித்து வெற்றி பெற்று வர்றாங்க. மதீனாவில் நுழையும் போது சொல்கிறாங்க, இன்னபில் மதீனத்தி அக்வாமன், நான் மதீனாவுக்கு போக போகிறோம், மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு கேட்டால், மாசிற்கும் மசீரன், நீங்கள் எந்த ஒரு தொலைவை நீங்கள் கடந்தாலும், உலா கத்தாத்தும் வாதியன், எந்த ஒரு பள்ளத்தாக்க நீங்கள் கடந்து வந்தாலும் இல்லா காணும் ஆக்கும், அவங்களும் உங்களுடன் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள்,
அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, அது எப்படி அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க இப்படி எங்களோட இருந்திருப்பாங்க? யார சொல்லலாம், உஹம்பில் மதீனா, அவங்க மதீனாவில் இருக்கும்போது இப்படி எங்களோட இருந்திருப்பாங்க என்று கேட்குறார்கள். அப்போ ரசூல் சொல்லாரு, உஹம்பில் மதீனா, மதீனாவில் தான் அவங்க இருந்தாங்க. ஹபசஹமுல் உஸ்ரு, தக்க காரணம் வந்து அவரை தடுத்து விட்டது. அப்போ அதாவது போருக்கு போகிறாங்க, மதீனாவில் இருக்கிறாங்க, போருக்கு போக முடியலை, நொண்டிக்கு சலுகை இருக்கிறது, லைசாலல் ஆமா ஹரஜும் குருடனுக்கு சலுகை இருக்கிறது, பார்வையில்லாத இப்படி சலுகை இருக்கல, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக போகாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மனசெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டால், நம்மளும் போயிருக்கலாமே, எல்லாம் போயிடுச்சு, உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு, நம்மளும் போனால் கூலி கிடைச்சிருக்குமேன்ட்டு மனசு பூரா அதிலே இருக்குது. ரசூலுல்லாஹி அண்ணார் எங்கே போய் சேர்ந்துருப்பாங்க, அவ்வளோ அங்கே போயிருப்பாங்களா, அங்கே போயிருப்பாங்களா, திரும்பி இங்கே வந்துட்டு இருக்கிறாங்களான்னு சொல்லி அவங்க மனசு பூரா எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே தான் இருக்கிறது. அப்படி இருந்ததுனால நம்ம போருக்கு போயிட்டு வர்ற நமக்கு கிடைக்கிற கூலி இருக்க, அதே கூலியில் அவங்க நம்மளோட இருக்கிறாங்க, பாடி உடல் நம்மளோட இல்லை, அவங்க உள்ள நம்மளோட இருக்கிறது என்ற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. புகாரில் 4423. அப்போ நீங்கள் பள்ளிக்கு போக விரும்புறீங்க, தடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜமாத்தான பள்ளியில் போய் தொழுதால் என்ன ஒரு நன்மை உங்களுக்கு வழங்கப்படுமோ அந்த நன்மை அல்லாஹ் தருவான், அல்லாஹ்வுடைய பார்வை இதுதான் என்பதை இந்த ஹதீஸை மையமாக வைத்து நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும்.